வணக்கம். நற்றினையின் நித்தம் ஒரு முத்து. இன்று 700வது முத்தாக உதிர்கிறது சுவாமி விவேகானந்தர் அவர்கள் எழுதியுள்ள பிறப்பும் இளமையும் என்ற கட்டுரையிலிருந்து சில பகுதிகள். பலரது நன்மைக்காகவும் பலரது மகிழ்ச்சிக்காகவும் துறவி பிறக்கிறான். துறவை மேற்கொண்டு இந்த லட்சியத்தை மறப்பவனின் வாழ்க்கை முற்றிலும் வீண். பிறருக்காக தன் வாழ்வை தியாகம் செய்யவும், மனிதர்களின் கொடிய துன்பங்களை தடுக்கவும், விதவைகளின் கண்ணீர் துடைக்கவும், பிள்ளைகளை இழந்த தாய்மார்களின் உள்ளத்திற்கு அமைதியை தரவும், கல்வியறி பெற்ற பாமர மக்களை வாழ்க்கை போராட்டத்திற்கு தயார் செய்யவும், சாஸ்திர அறிவை புகட்டுவதன் மூலம் அனைவருக்கும் இவ்வுலகம் மற்றும் மறு உலகில் நன்மை செய்யவும், ஞான ஒளியை பாய்ச்சுவதன் மூலம் எல்லோரிடமும் உறங்கிக் கொண்டிருக்கும் சிங்கமான பிரம்மத்தை எழுப்பவுமே சன்னியாசி இந்த உலகத்தில் பிறந்திருக்கிறான். நான் பிறக்க வேண்டும் என்பதற்காக என் தாயும் தந்தையும் வருடக்கணக்காக உண்டா நோன்பிருந்து பிரார்த்தனை செய்தார்கள். நான் பிறக்கும் முன் என் தாய் விரதம் இருந்தால் பிரார்த்தனை செய்தால், நான் 5 நிமிடம் கூட செய்ய முடியாத 100 கணக்கான விஷயங்களை செய்தால் இது எனக்கு தெரியும். இவ்வாறு அவள் 2 வருடங்கள் செய்தால், மத பண்பாடு என்று ஏதாவது என்னிடம் இருக்குமானால் அது அவள் தந்ததே. நான் இன்று என்னவாக இருக்கிறேனோ அவ்வாறு இருப்பதற்காகவே என்னை அவள் பெற்றெடுத்தாள். என்னிடம் நல்லது என்று ஏதாவது இருக்குமானால் அது அவள் அறிந்தே எனக்கு தந்தது. அவள் அறியாமல் என்னிடம் வந்தது அல்ல. என் தாய் என்னிடம் காட்டிய அன்பே இன்றைய என்னை உருவாக்கியுள்ளது. அவளிடம் நான் பெற்ற கடனை ஒருபோதும் தீர்க்க முடியாது. ஆசிரியர் என் வீட்டிற்கு வந்தவுடன் நான் என் ஆங்கிலம் மற்றும் பங்காளி பாடநூல்களை கொண்டு சென்று அன்று படிக்க வேண்டிய பகுதியை அவரிடம் காட்டிவிட்டு அமைதியாக படுத்துக்கொண்டோ உட்கார்ந்து கொண்டோ இருப்பேன். அவர் அந்த பகுதியில் உள்ள சொற்களின் உச்சரிப்பையும் பொருளையும் 2-3 முறை தாமே அந்த பாடத்தை கற்பது போல் படிப்பார். அது எனக்கு போதுமானது. சிறிது கணக்கு, சிறிது சம்ஸ்கிருத இலக்கணம், சிறிது மொழி பயிற்சி, வரவு செலவு இவைதான் இந்த தொடக்கப்பள்ளிகளில் கற்றுக் கொடுக்கப்படும். சிறிய நீதி நூலை ஒரு முதியவர் கற்றுக் கொடுப்பார். நாங்கள் மனப்பாடம் செய்வோம். ஒரு பாடம் எனக்கு இன்னும் ஞாபகமாக இருக்கிறது. கிராமத்தின் நன்மைக்காக குடும்பத்தை விட வேண்டும், நாட்டின் நன்மைக்காக கிராமத்தை விட வேண்டும், மனித குலத்தின் நன்மைக்காக நாட்டை விட வேண்டும், உலக நன்மைக்காக எல்லாவற்றையும் விட வேண்டும். இத்தகைய பாடல்கள் அந்த நூல்களில் உள்ளன. நாங்கள் அவற்றை மனப்பாடம் செய்வோம். ஆசிரியரும் மாணவர்களும் அவற்றை விளக்குவார்கள். நான் பள்ளிக்கு சென்ற முதல் நாளில், ஏன் என் வாழ்நாளிலேயே முதலாவதாக எனக்கு கற்பிக்கப்பட்ட பாடல் இது. யார் எல்லா பெண்களையும் சொந்த தாயாக பார்க்கிறானோ, யார் பிறர் சொத்தை தூசியாக கருதுகிறானோ, யார் எல்லா உயிர்களையும் தன் உயிராக காண்கிறானோ அவனே அறிஞன். நான் கல்கத்தாவில் மாணவராயிருக்கும் போது ஆன்மீக நாட்டம் உடையவனாக இருந்தேன். எதையும் துருவி ஆராயும் இயல்பு உள்ளவனாக இருந்தேன். வெற்று பேச்சுக்கள் எனக்கு திருப்தி தருவதில்லை. தினமும் நான் தூங்குவதற்காக கண்களை மூடியதும் என் புருவங்களுக்கிடையே ஓர் அற்புதமான ஒளிவட்டம் தோன்றும். அதில் ஏற்படும் மாறுதல்களை ஒருமித்த மனத்துடன் கவனிப்பேன். அதை பார்க்க வசதியாக இருக்கும் என்பதற்காக தலை தரையில் படிய வீழ்ந்து வணங்குவோமே, அதுபோல் படுத்துக் கொள்வேன். அந்த ஒளிவட்டம் பல வண்ணங்களாக மாறும். விரிந்து கொண்டே போய் ஒரு பந்தினை போன்று ஆகும். இறுதியில் அந்த ஒளிப்பந்து வெடித்து என் கால் முதல் தலைவரை வெண்பனி போன்ற பேருளியில் முழுக்காட்டும். அப்படியே நான் உணர்வுழந்து தூங்கிவிடுவேன். எல்லோரும் இப்படித்தான் உறங்குவார்கள் என்றே நீண்டகாலம் எண்ணியிருந்தேன். நான் வளர்ந்து தியான பயிற்சி செய்ய தொடங்கிய போது கண்களை மூடியவுடன் அந்த ஒளி என் கண்முன் தோன்றும். அதில்தான் மனத்தை ஒருமுகப்படுத்துவேன். அந்த நாட்களில் மகரிஷி தேவேந்திரநாதரின் அறிவுரைப்படி நண்பர்கள் சிலருடன் தினமும் தியானம் பழகி வந்தேன். தியான வேளையில் கிடைத்த காட்சி, அனுபவம் ஆகியவற்றை எங்களுக்குள் பேசிக்கொள்வோம். அப்போதுதான் அவர்கள் இது போன்ற ஒளிக்காட்சி எதுவும் பெற்றதில்லை, என் அனுபவம் போன்ற அனுபவத்துடன் உறங்குவதும் இல்லை என்பதை தெரிந்து கொண்டேன். சிறுவயது முதலே பயம் என்பது துளியும் அற்றவனாக நான் இருந்தேன்.
இல்லையென்றால் கையில் தம்பிடி இல்லாமல் உலகம் முழுவதையும் சுற்றி வந்திருக்க முடியுமா? மீண்டும் தொடரும். நன்றி, வணக்கம்.